வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாயகன் 2. அதி அந்த பாடல் முடிந்ததும் அவள் பக்கம் வந்து அமர்ந்தான். பாட்டு சூப்பர் இல்லை? நான் டிவி பார்த்தே பல வருஷமாகுது. 2-3 நாள் சேர்த்து லீவ் வரும்போது தான் டிவி பார்ப்பேன். அதான் பாட்டை பார்த்ததும் அதில் உன் பேர் வரவும் அப்படியே உட்காந்துட்டேன். எனக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். யாலி சொல்ல, அப்புறம் உனக்கு என்ன அட்வைஸ் எல்லாம் சொல்லி அனுப்பினாங்க? அதி புன்னகையுடன் கேட்க யாலி அவனை பார்த்து சிரித்தாள். அட சொல்லுமா, எனக்கெல்லாம் காமசூத்ரா பாடமே நடத்தியிருக்காங்க. கண்டிப்பாக உனக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன் கேட்டேன்னா, நான் மட்டும் 10 மார்க் கேள்விக்கு பதில் படிச்சிருந்து நீ வெறும் 1 மார்க் கேள்விக்கு பதில் சொன்னா நான் என்ன செய்ய? அதி என் அவளை சீண்ட, அதெல்லாம் நானும் 10 மார்க் கேள்விக்கு சரியாக பதில் சொல்வேன். யாலி சிலிர்த்து கொள்ள, அப்போ சரி. சாலி, உன் லாஸ்ட் பீரியட்ஸ் எப்போ முடிஞ்சது? என்ன அது எதுக்கு உங்களுக்கு? நான் உன் புருஷன் தானே, எனக்கு சொல்லக்கூடாதா? அது 12-13 நாள் முன்னாடி, இன்னும் 15 நாள் இருக்கு அது வர. யாலி தயங்கி தயங்கி சொல்லி முடிக்க, அடக்கடவுளே, அப்போ இன்றைக்கி நமக்கு ரெஸ்ட் தான், தூக்கம் வர வர பேசுவோம் சொல்லிவிட்டு அதியன் அவளுக்கு இடம் தந்து கட்டிலில் படுத்துக்கொள்ள சாயாலி அவனை பார்த்து முழித்தாள். என்ன தூங்கலையா? வா பேசுவோம்னு சொன்னேன்ல. யாலி அவன் பக்கம் படுக்க அதியன் அணைத்தான் விளக்கை. பின் அவள் பக்கம் நெருங்கி படுத்து பேச ஆரம்பித்தான். எல்லாரும் கிளாஸ் எடுத்தாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட் சொன்னான், நாங்கள் முதல் வருஷமே குழந்தை பெற்றுக்கிட்டோம்னு சொல்லி. ஆனால் அவன் இப்போ பெரிய குடிகாரன். காரணம், மனைவியோட புரிதல் இல்லை. மனசுக்கு முன்னாடி உடல் மட்டும் சேர்ந்து வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு பிரசவம், அப்புறம் வர மனச்சோர்வு, இவனுக்கு வேலை கடமை, 1 வருஷத்தில் 2 பேருக்கும் இடையில கசப்பு. அதனால 2 பேருக்கும் சண்டை. இவன் அதுலேருந்து தப்பிக்க இப்போ குடிக்கிறான். அதுவும் தப்புன்னு அவனுக்கு நாங்கள் நிறைய முறை சொல்லிட்டோம். இப்போ நமக்கும் அதே நிலை தான். நாம் இன்னைக்கு சேர்ந்தா பட்னி இருந்தவன் பிரியாணியை பார்த்த மாதிரி நான் பாய, நீ கண்டிப்பாக கர்ப்பமாக அதிக வாய்ப்பு இருக்கு. உன் வேலையையும் என்னையும் நம்ம குழந்தையும் தனியாக உன்னால் கவனிக்க முடியாது. என்னாலும் வேலையையும் உன்னையும் நம்ம குழந்தையும் பார்க்க முடியாது. ஸோ அவசரப்பட்டு எதையும் தொடங்க வேண்டாம் சாலி, ரெஸ்ட் எடுப்போம். அதி விளக்கமாக சொல்ல, இதில் இவ்வளோ இருக்கா? நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எல்லாருக்கும் போல எனக்கும் இது முதல் இரவு தான் வந்தேன். யாலி சொல்ல, இது நீ எழுதுகிற நாவல் இல்லை. இஷ்டம் போல லாஜிக் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த, இது உண்மையான வாழ்க்கை இல்லையா? நாளும் யோசிக்க தானே வேணும். ஆமாம், உங்களுக்கே நாவல் பிடிக்க மாட்டேங்குது. என்னையே வேண்டாம் தான் முதல்ல சொல்லியிருக்கீங்க. ஏன், உங்களுக்கு வாசிப்பை பிடிக்காதா? யாலி கேட்க, என் அப்பா தமிழ் டீச்சர், அம்மாவுக்கு வாசிப்பு தான் உயிர். அவங்க ரத்தம்னா வாசிக்காமல் இருப்பேனா? வாசிப்பு பிடிக்கும் தான், ஆனால் இப்போ இருக்கிற சில நாவல் எல்லாம் பார்த்து அது மேலே ஒரு வெறுப்பு. அதான் நாவல் எழுதுகிற பொண்ணு வேண்டாம்னு சொன்னேன். நீ எழுதின கதையை நான் வாசிச்சதில்லை, இனி வாசிச்சு கருத்து சொல்கிறேன். தேங்க்ஸ் அதி, தூங்கலாமா? எனக்கு தூக்கம் வருது. யாலி சொல்ல, இருவரும் உறங்கியிருந்தனர். காலையில் முதலில் எழுந்து இவன் குளித்து அறை விட்டு வெளியே செல்ல அவனின் நண்பன் சுபாஷ் உதவிக்கு வந்திருந்தான். அதி அறை விட்டு வெளியே வரவும் அவனை தனியே அழைத்து சென்றான். என்ன மச்சி, எல்லாம் சிறப்பா? சுபாஷ் புன்னகையோடு கேட்க, என்ன பருப்பா? அதி கேட்க, உன்னை போய் கேட்டேன் பாரு. டேய், என்ன சொதப்பி விட்ட? அதி நடந்ததை சொல்ல சுபாஷ் அவனை ஏதோ ஜந்துவை போல பார்த்தான். பல நாள் பரீட்சைக்கு படிச்சுட்டு இப்படி ஒன்றும் எழுதாமல் வந்திருக்க, அந்த பிள்ளைய பேசியே தூங்க வச்சது தான் நீ செஞ்ச சாதனை இல்லையா? சுபாஷ் கேட்க, நீ ஏண்டா இப்போ புலம்பிகிட்டு இருக்க? அதி கேட்க, உன் அத்தை பையன் உன் மாமா எல்லாம் கேட்டால் நான் என்ன சொல்ல? தாலாட்டு படி தூங்க வச்சேன்னு சொல்லவா? சுபாஷ் கேட்க, இதெல்லாமா கேட்பாங்க? எவனும் கேட்டா என்ன கேட்க சொல்லு, நான் பதில் சொல்கிறேன். நீ கவலையை விடு, பசிக்குது, வா சாப்பிட போவோம். அதி நண்பனை அழைக்க, டேய் சாயாலி எங்க? கவி கேட்க, எனக்கு நாவல் எழுதுகிற பொண்ணு வேண்டாம் தானே சொன்னேன், அவள் வேண்டான்னு நான் எப்போ சொன்னேன்? எதுக்கு கோத்து விட்டீங்க? அதி கவியரசியை பார்த்து கேட்க, அப்போது அந்த கோவத்தில் தான் உங்களுக்கு நடுவில் ஒன்றும் நடக்கலையா? சுபாஷ் கேட்க, என்னடா சொல்கிறான் இவன், உங்களுக்குள்ள சண்டையா? என்ன பேசி வச்சாதி நீ?
கவி பதறி கேட்க, டேய் வாய மூடு, நான் எப்பமா சண்டைன்னு சொன்னேன், எங்களுக்கு சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, போட்டு கொடுத்தது நீ தானே. அதி கேட்க, என்ன சத்தம் இங்கே, மருமக பொண்ணு இங்கே, காலையில் சாப்பிட்டு கோவில் போகணும், சுபாஷ் ஏன் மூஞ்சியை இப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறான்? சிவனேசன் கேட்க, உன் அப்பா தாண்டா சொன்னார், கல்யாண புடவை எடுக்க தான் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட இல்ல, அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கவி சொல்ல, இந்த தமிழ்வாதியார் வேலை தானா எல்லாம் என்று நினைத்து கொண்டான். அவரை பார்த்து முறைக்கவெல்லாம் முடியாது. திரும்பி அவன் அம்மாவை பார்த்து, பசிக்குதுமா எனக்கு? அதே சொல்ல, போய் யாலியை கூப்பிட்டு வா, சாப்பிடலாம், கோவில் போயிட்டு மறுவீடு போகணும். சிவா மகனை அதட்டி அனுப்ப அதியன் அவன் அறை பார்த்து போக, மச்சி போய் கோபமாக பேசாத, தப்பு உன் மேலே, அந்த பொண்ணு பாவம். சுபாஷ் அறிவுரை கூற, வாயை மூடுடா சாமி, காலில் வேணாலும் விழறேன், எதையாவது உன் இஷ்டம் போல பேசாத, மற்ற நாளெல்லாம் கூட இந்த பெரியவங்க யோசிச்சு பேசுவாங்க, விசேஷம் வந்தால் ரூல் புக் வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க, இதில் நீ வேற சிறப்பாக செய்யாத, என்னால் முடியல. அதி எரிச்சலில் பேச, சரி மச்சி சரி மச்சி, உங்களுக்கு சண்டைன்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன், போதுமா? சுபாஷ் கூற அதி முறைத்து விட்டு அவன் அறை சென்று விட்டான். யாலி தலை உலர்த்தி கொண்டிருந்தாள். வந்துட்டீங்களா, என் புடவைக்கு மடிப்பு வைக்க நில்லுங்க ப்ளீஸ். யாலி சொல்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாது, அம்மாவை கூப்பிட்டு செய். அவன் பதில் சொல்ல, எனக்கு உதவி தானே பண்ண சொல்கிறேன், நான் சொல்லித்தரேன். யாலி கூற, என்ன சொல்லித்தரியா? அப்போ காலம் முழுக்க நீ மடிப்பு வைக்க கற்றுக்க போகிறதே இல்லை அப்படி தானே? இல்லை காலம் முழுக்க உனக்கு நான் மடிப்பு வைக்கணுமா? நீ தெரிஞ்சா முடிஞ்சா புடவை கட்டு, இல்லை உன் வசதிக்கு ட்ரெஸ் போடு, போதும். அதி கூற, ஹெல்ப் தானே கேட்டேன். யாலி முகம் சுருங்க கேட்க, உதவி தன்னால் முடியாத நிலையில் கேட்டுக்கிறது, முயற்சி பண்ணு, முடியாமல் போனால் உதவியெல்லாம் பார்ப்போம். வெளியே போங்க, நான் புடவை கட்டணும். எப்படி, காலம் பூரா நான் வெளியே தான் நிற்கணுமா? மூஞ்சி ஏன் உனக்கு இப்படி போகுது? எனக்கு பசிக்குது, சீக்கிரம் வா. உதவி பண்ணால் சீக்கிரம் கட்டுவேன் இல்லை? நிறைய தமிழ் படம் பார்த்து கெட்டு போயிருக்கே சாலி. சாயாலி பெருமூச்சு விட்டு அவளே புடவை கட்டி முடித்திருந்தாள். அவளை ஒரு கண்ணும் மொபைலை ஒரு கண்ணும் என்று பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். இருவரும் அறை விட்டு வர யாலி வீட்டில் அவள் சொந்தம் எல்லாம் வந்திருந்தனர். இருவரும் உண்டு முடிக்க கோவில் சென்று விட்டு மறுவீடு செல்ல அதீனின் சொந்தம் அவர்களை கிண்டல் செய்து வழியனுப்பி வைத்தனர். யாலியின் வீட்டில் அவள் தங்கை வந்து மொக்கை போட தலைவலி என்று சொல்லி அவளை வெட்டிவிட்டு யாலி அறையில் போய் உறங்கிவிட்டான். யாலி அவள் தோழிகளிடம் இரவு நடந்ததையும் காலையில் அவன் உதவ வரவில்லை என்றும் சொல்ல உடனே அவர்களெல்லாம் அவர்களின் கற்பனையை அள்ளிவிட்டனர். யாலியன்கோ அவன் பற்றி கிளப்பிவிட்ட பயத்தில் யாலி அழுதிருந்தாள். போதாது என்று அவளுக்கு மூட்டை மூட்டையாக அறிவுரை வேறு. அவனோ அவளின் அறையில் கல்யாண அலுப்பு தீர தூங்கிக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 2 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.